கர்த்தர் நம்மை பெயர் பெயராய் அறிந்திருக்கிறார், நம்முடைய தலைமுறைகளை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் நம்மை நடத்தி வருகிற தேவன். நீங்கள் அவர் மேல் உங்களுடையதான விசுவாசத்தை வையுங்கள். அவர் நம்பத்தக்கவர். பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றே நன்றே ஐயா, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றே நன்றே ஐயா, விரைவிட்டு என்னை மீட்டவரே நன்றே நன்றே ஐயா, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ராஜாக்கள் புத்தகங்களை முடித்து இப்போ நாளாகம புத்தகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒன்று நாள் அது ரெண்டு புத்தகமாக இருக்குது, ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் என்று. இந்த நாளாகம புத்தகங்களை எழுதினது யார் என்று சொல்லி நம்ம பார்த்தா எஸ்ரா எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையிருப்புக்கு பின்பதாக, சிறையிருப்பு அதாவது பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருஷம், அந்த 70 ஆண்டுகள் அங்கே தான் பார்க்குறோம் அல்லவா. அவங்க சிதேக்கியா காலத்தோடு முடிவடைகிறது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 586லேருந்து 536 வரைக்கும் உள்ள சில காலங்கள் ஓடுகிறது. அது 70 வருடங்கிறது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சிலர் சொல்கிறாங்கன்னா அது 607 முதலாவது பாபிலோனிய படையெடுப்பு, 607 ஒரு முதல் படையெடுப்பு, 594 ரெண்டாவது படையெடுப்பு, 586-87 ஒரு படையெடுப்பு. இந்த நாட்களில் தான் உடைக்கப்பட்டுன்னு பார்க்குறோம். அதிலிருந்து 86-87 சொன்னால் அதிலிருந்து ஒரு 50 வருஷம், ஒரு 50 ஆண்டுகள் பார்க்குறோம். 57 ஆமாம், 50 ஆண்டுகள் வந்து என்ன செய்யுது, இவங்க ஒரு அந்த சிறையிருப்பின் பகுதியில் இருக்கிறாங்க. இப்படி இந்த சிறையிருப்பின் பகுதியில் இருக்கிறதுலேருந்து அதில் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் 536 திரும்பி வர்றாங்க. முதலாவது செர்பாபேல் காலத்தில், செர்பாபேல் தலைமையில் கொஞ்சம் பேர் பாபிலோனியில் அந்த கோரேஸ் ராஜா காலத்தில் பாபிலோனிய ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வர கோரேஸ் ராஜா மறுபடியும் ஆலயம் கட்ட அவன் அங்கே அவங்க அங்கீகாரம் கொடுக்க அவன் அங்கேருந்து புறப்பட்டு வருகிறான் செர்பாபேல். அவனோடு கூட அந்த பாபிலோன் ராஜா பிடித்து கொண்டு போனதான எல்லா அந்த தேவாலய பொருட்களையும் பாத்திரங்களையும் கொடுத்து அனுப்புவதை பார்க்குறோம். இந்த செர்பாபேல் காலத்துக்கு பிற்பாடு வந்தது யாருன்னா எஸ்ரா. எஸ்ராவும் என்ன செய்கிறாங்க, எஸ்ரா தலைமையிலையும் சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க வர்றாங்க. எஸ்ரா காலமும் நெகேமியாவின் காலமும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று போல, அது அவங்க ரெண்டு பேரும் சம காலத்தவங்க.
அப்போ அதை அடுத்து வருகிற காலகட்டங்களை பார்க்குறோம். எஸ்ராவுக்கு அடுத்து வர்றது நெகேமியா. அப்போ எஸ்ரா திரும்ப பின்னால் எழுதுகிறார். இந்த முதல் 9 அதிகாரங்களையும் பெயர் பட்டியல். இது எதற்காக என்றால், ஒரு கால நெகேமியா மின்றியதான காலகட்டத்தில் வரும்போது யார் எருசலேமுக்குள்ளே இருக்கணும், யார் எருசலேமுக்கு வெளியே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எருசலேமுக்குள்ளே குடியிருக்கணும்னா தங்களுடையதான பூர்வோத்தரம், இந்த இப்போ கூட நம்ம இதில் சில சட்டங்கள் வருவது போல் தங்களுடையதான மூதாதையர்கள், ஆமாம், இங்கே பாபிலோனிலிருந்து போவதற்கு முன்பதாகவே இவங்க தான் எங்கள் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லி நிறுவனம் பண்ணினால், நான் இன்னாருக்கு எங்கள் தாத்தா பேர் இது, எங்கள் 4 தலைமுறையில் இவங்க பேர் இது, நான் இந்த தலைமுறையில் தான் வந்தேன் என்று நிரூபித்தால் அவர்கள் எருசலேமில் இருக்கலாம். அவர்கள் வந்து அன்னைக்கு யூதர்களாக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இப்படி நிரூபிக்க முடியாதவர்கள் புறஜாதிகளாகவே எண்ணப்பட்டாங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது முழு வரலாற்றையும் அங்கே எங்கே என்ன செய்ய ஆதாம் துவக்கி உள்ள எல்லா பேர் லிஸ்ட்டுகளையும் அங்கே எழுதுறாங்க. அப்போ அதில் எழுதும்போது என்ன, இந்த 9 அதிகாரங்களை நீங்கள் நல்ல கூர்மையாக கூர்ந்து கோடு போட்டு ஒவ்வொரு பேர் பேராக வாசித்தீங்கன்னா எல்லா தேசங்களுடையதான தலைவர்களுடைய பேர் இருக்குது. அந்த தகப்பன் அவங்க பேரில் தான் என்ன உண்டாயிருக்குன்னா, ஒரு இடத்துல கூஸ் அப்படின்னு வாசித்தீங்கன்னா அந்த கூஸின் தேசம்னு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கானான்னு வாசித்தீங்கன்னா காதான் கானான் தேசம்னு எடுத்துக்கலாம். சீதோனியர் அப்படின்னு எடுத்திங்கன்னா சீதோன் தேசம்னு எடுத்துக்கலாம். கேத் என்றால் கேத்து தேசம். இப்படி அவங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தேசமும் இருந்துச்சு. அது தோகர்மானா தோகர்மாங்கிறது ஒரு தேசம், தூபால்ங்கிறது ஒரு தேசம், அப்படி ஒன்று. அப்படி அவங்க பேரையும் ஊர் அந்த அவங்களுடைய தேசத்தையும் நாம் புரிந்து கொள்வதாக இருக்கும். சரி, ஊத்ஸ்னு ஒரு பேரை பார்க்குறோம். அந்த ஊத்ஸுங்கிறதான தேசத்தையும் பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து என்ன நம்ம இந்த 1 அதிகாரத்தில் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அந்த பட்டியலை பார்க்குறோம். அப்போ அந்த முதல் 9 அதிகாரத்தில் என்ன பட்டியல் பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடையதானே. இதில் எந்த பட்டியல் ரொம்ப தூக்கலாக அதாவது அதிகமாக இருக்குதுன்னா யூதா கோத்திரத்து பேர்களும் அதன் பின்பதாக லேவி கோத்திரத்துடைய பெயர்களும் கீழே வரைக்கும் இந்த செர்பாபில் எஸ்ரா காலம் வரைக்கும் உள்ளதான பெயர்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்ப்போம். ஒரு சிலரால் என்ன செய்ய, நாங்கள் எந்த கோத்திரத்தார் என்று தங்களால் நாங்கள் இன்ன கோத்திரத்தை சார்ந்தோம் என்று நிரூபிக்கக்கூடாதவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். சரி, போகட்டும். இப்போ இன்னைக்கு இந்த பகுதியை வாசிங்க. இதில் சில வசனங்களை மட்டும் எல்லாம் நான் சொல்லிட்டு வர்றாம சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். அதில் என்னென்னா அந்த ஆதாம்லேருந்து வர்றோம், அதுலேருந்து ஏனோக்கை பற்றி பார்க்குறோம். ஏனோக் ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அப்புறம் அதன் பின்பதாக ஏனோக்கு தேவனோடு கூட இடைப்பட்டவன். நோவா கர்த்தர் கட்டளையிட்டவர், கட்டளையினாலே அவன் பேழையை உண்டாக்கினவன். சேம் காம் யாப்பேத்து, சேம் ஆசீர்வதிக்கப்பட்டான். காம் அந்த பகுதியில் குடியிருந்தான், யாப்பேத்து வந்து தூரமான இடங்களில் அவன் குடியிருந்தாங்கிறத பார்க்குறோம். இந்த சேமனுடைய கோத்திரத்தார் தான் இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் பகுதியில் அந்த பழைய பகுதிகளில் எல்லா ஜனங்களும் அங்கே இருந்து அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே தான் பாபேல் கோபுர சம்பவம் நடந்துச்சு. பாபேல் கோபுர சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எப்போ நடந்துச்சுன்னா நிம்ரோத்தின் காலம். 10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா கூஸ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இந்த நிம்ரோத்தின் காலம்தான் பாபிலோனிய அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினது இந்த நிம்ரோத்து தான். இந்த நிம்ரோத்து காலத்துல தான் 19 வசனம் பாருங்க, ஏபேர்னு ஒரு பேர் இருக்கு பாருங்க. இந்த ஏபேர் தான் எபிரேயர்களுக்கு தகப்பனாக இருந்தவன். இந்த ஏபேருக்கு ஏபேரும் இந்த நிம்ரோத்தும் ஒரு சம காலம், அவங்க ரெண்டு பேருடைய காலமும் ஒரே காலம். அதுல ஒருத்தனுடைய பேர் பேலேகு. பேலேகு பிறந்த நேரத்துல அவன் பேலேகின் பேர் வச்சாங்க. ஏன் பேர் வச்சாங்கன்னா அவன் காலத்துல தான் பூமி பகுக்கப்பட்டதான். பாசைகளாக நினைச்சிடலாம், கோத்திரம் கோத்திரமாக ஜனங்கள் இந்த பாபிலோனிய அந்த பாபில் கோபுர சம்பவத்து பிற்பாடு பிரிந்து போனது யார் காலத்துலன்னா அந்த பேலேக்கு பிறந்த காலத்துல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தொடர்ந்து உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போதுதான் இங்க யார் வாரான்னா ஆபிராம் ஆகிய ஆபிரகாம். 27 வசனம் பாருங்க, ஆண்டவர் அந்த ஆபிராம்ங்கிற பேர் கொண்டதான சில டாக்குமெண்ட்டும் இருக்குது. சில டாக்குமெண்ட்டுகளில் சில பதிவு பண்ணப்பட்டதான அதுக்கு முன்னேயே அவன் வாங்கினதான சில நிலங்களுக்கோ அல்லது வாங்கினதான சில காரியங்களுக்கோ உடன்படிக்கை பண்ணினதுக்கோ அப்போல்லாம் பேர் ஆபிராம் அப்படின்னு இருந்திருக்குது. அதனால் அந்த ஆபிராம்னு சொல்லக்கூடியதான சில டாக்குமெண்ட்டும் இருக்குது. ஆபிரகாம்ங்கிற பேருடையதான டாக்குமெண்ட்
இருக்கிறார்கள். அதனால் ஆபிராமாகிய ஆபிரகாம், கர்த்தர் இன்னை உன்னை பழைய வாழ்க்கையை அவன் எப்படி இருந்தா என்பதை நீ எப்போதும் அறிந்திருக்க வேண்டும். நீ வெட்டி எடுக்கப்பட்டதான கண்மலையும் நீ தோண்டி எடுக்கப்பட்டதான துறவையும் நீ நோக்கிப்பார், மறந்து போகாதே. நீ எப்படி இருந்தா என்பதை நினைத்து நீ அவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்து வளர கர்த்தர் கிருபை ஆண்டு தருவாராம். தொடர்ந்து ஆபிரகாமுடையதான சந்ததியை பற்றியெல்லாம் தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டு கொண்டே வருகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே ஒவ்வொரு பேர்களாக வரிசையாக வருகிறதை பார்க்குறோம். ஏதோமியரை பற்றி சில வார்த்தைகள் வருது. ஆக முக்கியமாக அதில் வந்து அங்கே என்ன பேர் வந்ததுன்னா இந்த இஸ்மவேலுடையதான அந்த கோத்திரங்களை பேர்கள் எல்லாம் வருது. யாருடைய ஆபிரகாமுடையதான வம்சாவளியை பற்றியெல்லாம் சொல்லி ஏதோமின் பிரபுக்களோடு கூட இந்த முதலாம் அதிகாரம் முடிவடைகிறது. இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குதுன்னா, கர்த்தர் நம்மை பெயர் பெயராய் அறிந்திருக்கிறார், நம்முடைய தலைமுறைகளை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் நம்மை நடத்தி வருகிற தேவன். நீங்கள் அவர் மேல் உங்களுடையதான விசுவாசத்தை வையுங்கள். அவர் நம்பத்தக்கவர். இதை வாசிக்கும் போது இன்னொரு காரணம், இந்த ஒன்றான வாசிக்கும் போது ஒவ்வொரு பேரை குறித்தும் இந்த பேருடையதான எபிரேய அர்த்தங்களை குறித்தும் படிப்பது நமக்கு ரொம்ப அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு நமக்கு கிடைத்ததான வேதாகமத்தின் அடிப்படையில் கிடைத்ததான அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சிந்தித்து பார்ப்பதும், அவள் செய்ததான அவர்கள் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடியதான பின்பற்றக்கூடிய சரியான வாழ்க்கை முறையும், அதே சமயம் அவங்க செய்த தவறுகளிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதையும் கற்றுக்கொள்ள முடியும். நாம் இன்னும் அதிக நேரத்தில் எடுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் இதை ரெண்டு மூணு வாசியுங்கள். எந்தெந்த பெயர்களுக்கு அர்த்தங்களை பாருங்கள். இது ஒன்று, இந்த ஒரு அதிகாரமே பல மணி நேர ஆராய்ச்சிக்கு காரணமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒன்று நாளாகமும் முதலாவது அதிகாரத்திலிருந்து பல அதிகாரங்கள் வெறும் பெயர் பட்டியலில் பார்க்குறோம். இதில் ஸ்பெஷலாக இதில் குறிப்பிடப்பட்டதான இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டதான சம்பவங்கள் பாபேல் கோபுர சம்பவம், அந்த கூஷ் நிம்ரோத்து அந்த அவங்களுடையதான அந்த தேவனுக்கு விரோதமாக ஏற்று நின்றவர்களுடையதான சம்பவத்தை குறித்து பார்க்குறோம். ஆமென் ஏபேர் எபிரேயர்களுக்கு தலைவன் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஷைகள் பிரிந்து போன விஷயத்தை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. இந்த தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளிலும் அமை நமக்கு இப்படிப்பட்டதான அமை இந்த இதெல்லாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தெரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற இந்த அதிகாரங்களுக்காக அமை நாம் அந்த கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நாம் செய்யாதபடிக்கு தேவன் நம்மை காக்கும்படியாகும். இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமை அப்பா ஸ்தோத்திரம். இந்த கத்தாவை அப்பா ஆதாம் காலத்திலிருந்து அமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அந்த தாவீது காலம் வரையிலும் தேவரே அப்பா நீர் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அமேன் எப்படி உமக்கு விரோதமாக இருந்தவர்கள் எப்படி அப்பா சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அமேன் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு விரோதமான வேட்டைக்காரனாக இருந்ததான நிம்ரோதை குறித்து நாங்கள் பார்க்குறோம். தேவனே அப்பா பாஷைகள் எல்லாவற்றையும் நீ தார்மாராக்கி அவர்களை சிதறடிக்க பண்ணினீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா இந்த பூமி எப்படி பகுக்கப்பட்டது என்பதையும் அமேன் அப்பா பாஷைகளை கொண்டு அப்பா அங்கங்கே பகுத்து போனத விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்குறோம் ஆண்டவரே. நீர் கத்தாவே அமேன் அப்பா கத்தாவே, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாமல் கத்தாவே எங்களுக்கு நீர் அப்பா உங்களுடைய சத்தியங்களை வேத சத்தியங்களை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீரப்பா. நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத சத்தியங்களை நாங்கள் கத்தாவை புரிந்து கொண்டு அமேன் அப்பா ஸ்தோத்திரமுடைய அமேன் அப்பா அநாதி தீர்மானத்தை நாங்கள் அறிந்து கொண்டு செயல்பட தேவரீர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.